हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नसीमा ब्लॉग। இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் 1 கிலோ, 4 பெரிய வெங்காயம் chop பண்ணி வச்சிருக்கேன், 4 தக்காளி chop பண்ணி வச்சிருக்கேன், 1/2 கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், धनिया தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 ஸ்டார் பூ எடுத்துர்க்கேன், கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு எடுத்துர்க்கேன், ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய், பட்டை 2 ஸ்டிக், பெரிய 2 ஸ்டிக் உடைச்சு வச்சிருக்கேன். இது பே லீஃப், இது சின்ன சின்னதா இருக்கிறதுனால 4-5 எடுத்துர்க்கேன், நீங்க பெருசு இருந்தா 2 எடுங்க போதும். 1/2 லிட்டர் தயிர் ஊத்துவேன். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன் இதல போடுவேன், கொத்தமல்லி 1/2 கட் வச்சிருக்கேன், புதினா 1/2 கட் வச்சிருக்கேன். குக்கர் சூடாகுது, இதில் நான் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுவேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போடுறேன் 1/2 டீஸ்பூன், அப்புறமா தேவையானது அப்புறமா போடலாம். இது கூட இப்போ நான் 4 விசில் வச்சு வேக வைக்க போறேன். இது கொஞ்ச நேரம் குக்க ஆகட்டும், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு வைக்கலாம். இப்போ பேன் வச்சிருக்கேன், எண்ணெய் ஊத்தலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம், இது ஃபுல்லா இருக்கு, இது 2 ஸ்பூன் இருக்கும். அந்த நெய்யும் எண்ணெய் சூடாகட்டும், இந்த நெய்யும் மெல்ட் ஆகட்டும். இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருக்கேன், இந்த பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு 8 பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடுவோம். குக் ஆகட்டும், நான் க்ளோஸ் பண்ணி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. தக்காளி போட்டுருங்க, மசாலா போட்டுருங்க, ரெண்டும் சேர்ந்து குக் ஆயிடும். இது க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக்க பண்ணுங்க. குக் பண்ணாத இது நல்லா குக் ஆயிடுச்சு, இது எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து மட்டன் போட்டுடலாம். மட்டன் வந்து எனக்கு 6 விசில் வந்தது, நான் 4 விசில் சொன்னேன், நான் 6 விசில் வச்சுருக்கேன். மட்டன் போட்டுடலாம், அதை தண்ணியோட போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ
மட்டன் நல்லா குக்க ஆயிடுது. இது கூட ஒரு 5 மினிட்ஸ் குக்க ஆகட்டும். இப்போ நான் இத அலந்து ஊத்தி இருக்கேன். இந்த கப்ல அலந்த அரிசிய அதே கப்ல 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். அதே அளவு போல ஊத்திக்கலாம். இது கூட salt போட்டுக்கலாம். நான் வெறும் 1/2 ஸ்பூன் தான் salt போட்டேன். இப்போ நான் கல்லு உப்பு போடுறேன். 2 டீஸ்பூன் இப்போ நான் கொத்தமல்லி போடுறேன். ஃபர்ஸ்டும் போடலாம், நான் இப்போ போடுறேன். இது கூட புதினா போடுறேன். நான் வாஷ் பண்ணி போடுவேன். தயிரும் போடுறேன். நான் அரிசி போட்டுட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். சாரி, நான் அரிசி போட்டுட்டேன். இப்போ இது கூட நான் லெமனும் போட்டுறேன். ஒரு பெரிய லெமன் இருந்தா பெரிய லெமன் போடுவேன். என்கிட்ட சின்ன லெமன் தான் இருக்கிறதுனால ரெண்டு போடுறேன். நான் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சால்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். நீங்களும் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் சால்ட்டு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தம்மாக. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரெடியாக எடுத்து பாருங்க, எப்படியும் எடுத்து பாருங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரெடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது கூட வெங்காயம் சட்னி, இது கத்திரிக்காய் சட்னி. இது வேணும்னா நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.